எழுபத்தி மூன்றாவது தலைப்பு அத்துஆவு இதா அஃப்தர இந்த அஹ்லி பைத்தின். அத்துஆவு இதா அஃப்தர இந்த அஹ்லி பைத்தின். எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் போய் ஒரு வீட்டுக்கு போய் நம்ம நோன்பு திறந்தால் ஓத வேண்டிய துஆ அப்படி என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆ வந்து இவர் போட்ட தலைப்பு தவறு, இவர் போட்ட தலைப்பு தவறு. இது இவர் மட்டுமல்ல, சில சில அதிகாரில் உள்ளவங்களும் இதை போடுறாங்க. ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் ஒரு தஹ்கீக் கொண்டு பண்ணுறாரு, அது வந்து அந்த தஹ்கீக் சரியானதுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க, புரிஞ்சுக்கொள்வீங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த துவா எப்படி வருதுன்னா, அஃப்தர இந்த குமுசாயிமூன், உங்களிடத்தில் நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும், நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். ஓ அகல தஆமகுமுல் அபரார், உங்களது உணவை நல்லவர்கள் உண்ணட்டும். ஓ சல்லத் அலைக்குமுல் மலாஇகா, உங்களுக்கு மலக்குமார்கள் துவா கேட்கட்டும். ஒரு அழகான துவா, அஃப்தர இந்த குமுசாயிமூன், உங்களோட வீட்டில் நோம்பாளிகள் வந்து நோன்பு திறக்கட்டும், துவா அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு தரட்டும். ஓ அகல தஆமகுமுல் அபரார், நல்லவர்கள் உங்களது உணவை உண்ணட்டும். முசல்லத் அலைக்குமுல் மலாஇகா, மலக்குமார்கள் உங்களுக்கு துவா கேட்க அருளுக்காக துவா கேட்கட்டும். சுனன் அபூதாவுதில் 3854 இலக்கம், அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னென்னா, ஜா இலா சஅத் இப்னு உபாதா ரசூல் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜா இலா சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு உபாதாவோட வீட்டுக்கு ரசூலாங்க வந்தாங்க. ஃபஜா அபி ஹுப்ஸின் வசைத், அவர் வந்து ஜெய்தூன் ஹுப்ஸ் இதை கொண்டு வந்தார். சும்ம கால் ஃப அக்கல ரசூல் ஸல்லல்லாஹு சாப்பிட்டார்கள். சும்ம கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பின்ன ரசூலாங்க சொன்னாங்க, அஃப்தரா இந்தக்கும் ஸாயிமூன் வ அக்கல தஆமகும் அல்அபரார் வ ஸல்லத அலைக்கும் அல்மலாயிகான்னு சொன்னார்கள். இந்த ரிவாயத்தில் எந்த ரிவாயத்திலையும் ரசூலாங்க நோன்பாக இருந்து நோன்பு திறந்தார்கள் என்ற வார்த்தை என்னது இல்லை என்றார் ஷேக் அல்பானி. அப்போ எந்த அடிப்படையில் இதை எங்கே கொண்டாங்கன்னு சொன்னால், அஃப்தரா இந்தக்கும் ஸாயிமூன், நோன்பாளிகள் உங்கள்கிட்ட நோன்பு திறக்கட்டும் கொண்டு வருதே, இந்த வார்த்தையை வச்சு தான் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இதில் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் அது போதாது, அது இதுக்கு போதாது. அப்போ இது என்ன, எந்த வீட்டில் நீங்கள் விருந்து சாப்பிட்டாலும் அந்த வீட்டில் ஓத முடிந்த துவா இது. நீங்கள் எங்கே போய் சாப்பாடு சாப்பிட்றீங்க, ஒரு வீட்டுக்கு போய் விருந்து கூப்பிட்றாங்க, விருந்துக்கு கூப்பிட்ட பின்னால் அங்கே சாப்பிட்ட பின்னால் ஓத வேண்டிய ஒரு துவா இது. சஹீஹான துவா, சஹீஹான ஒரு துவா, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வ அக்கலத ஆமக்கும் அல்அபரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. நீங்கள் வந்து எந்த துவாவை வேணுங்க, இந்த துவா வந்து கருத்து சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த துவா சொல்லுவாங்க. மற்ற எல்லா துவாக்களையும் விட இந்த துவா மட்டும் என்ன செய்வாங்க, எல்லாரும் ஓத சொல்லுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறோன்னு. அவ்வளவுக்கு அழகான ஒரு துவா, அஃப்தர் இந்த குமுசாயின். அப்போ இதிலேருந்து இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்றோன்னு சொன்னால், பொதுவாக நோம்பாளியை நோன்பு திறக்க வைத்தால் அவர் வந்து என்னது, அதாவது மன் ஃபத்தரசா இமன், யார் நோம்பாளியை நோன்ப வச்சா அவர் நோன்பு புடிதற்கு என்னது சமனண்டு வரக்கூடிய செய்தி எல்லாமே பலகீனம். எல்லாமே இஃப்தாரு சாயிம் வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பலகீனம், இந்த செய்தியை தவிர, இந்த செய்தியை தவிர. அப்போ நோம்பாளி நோன்பு துறக்க வைத்தல் என்பது ஒரு நன்மையான செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாமே பலகீனம், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு செய்தி எங்களுக்கு தெரியும், அவ்வளவு ரஹ்மத்தும் வௌசத்துக்கு மஃபரத்தும் ஆகரவு தக்கம் என்ன, ரமலானுடைய ஆரம்பம் நடுப்பகுதி கடைசி. இந்த செய்தி வந்து தனியாக வந்த செய்தி அல்ல, இது வந்து சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அறிவிக்கிறதாக ஒரு பக்கத்துக்கு வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் இந்த இதை சொன்னாங்க, இந்த உரை நிகழ்த்தினார்கள் அண்டு, அதில் தான் இதெல்லாம் வருது. அதில் தான் இந்த செய்தி, யார் வந்து ஒரு ஆளுக்கு நோம்பு ஃபரந்து வந்து இத்தனை மடங்கு, சுண்ணத்துக்கு எவ்வளோ நன்மை, அதெல்லாம் வந்து அந்த செய்தியில் வரக்கூடியதான். அதனால் அந்த செய்தி லைஃப்ண்டா எல்லாமே என்னது லைஃபான சப்ஜெக்டுக்குள்ளே தான் அது வரும். அதனால் ஒரு ஆளுக்கு நோன்பு திறந்தால் இவ்வளோ நன்மை அப்படி என்கின்ற எந்த செய்தி என்ன செய்யலை அதில் வரலை. அப்படி என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இதுதான் மிக முக்கிய, இஃப்தாரு சாயம் வைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், தேவை உள்ளவனுக்கு மட்டும்தான் இஃப்தாரு சாயம் என்ன செய்யும், நன்மை அளிக்கும். தேவைக்கு மேலதிகமாக இருக்கக்கூடியவருக்கு அவரை கூப்பிட்டு கொடுக்குறது தான் நன்மை என்னது, இல்லை வந்தால் நோம்பு திறக்க வைக்கிறது வேறு. ஒரு வசதி படைத்தவர் அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டார், அதுக்கு வசதியெல்லாம் இருக்குது, அவனோட வீட்டில் இருக்கிறார், இப்போ நீங்கள் நோம்பு திறக்க வைக்கிற நன்மை இருக்குது. ஆனால் வசதி படைத்தவருக்கு இஃப்தாருக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது, அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிட்டு கொடுக்குற அதில் என்னது எந்த நன்மையும் இல்லை. இந்த செய்திகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னு சொன்னால், அவரை கூப்பிட்டு நம்ம நினைக்கிறேன். அப்போ இஃப்தாரு சாயிம் எப்பொழுது நன்மையாக எங்களுக்கு மாறும் தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. இஃப்தாரு சாயி நோன்பு திறக்க வைத்த நன்மையாக மாறும், நோன்பு திறக்க வழி இல்லை, நோன்பு திறப்பதற்கு வழி இல்லை, வறுமையில் இருக்கிறாங்க. அல்லது வழி உண்டு, அவர் இப்போ போய் சேரக்கூடிய இடத்துல அவர் இல்லை, அவரை கூப்பிட்டு நம்ம கொடுக்குறதான் சரி. அல்லது நம்ம வந்து இப்போ ஃபேமிலிக்கு கூப்பிட்டு கொடுக்குறோமே வீட்டில், இது வந்து இஃப்தார் என்பதை விட குடும்பம் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், அதை ஏற்பாடு செய்யும், அது குடும்பத்தை சேர்ந்த நன்மை அதில் என்ன செய்யும் அதில் வரும். ஆனால் இன்றைக்கு அப்படி நடக்குது இல்லை. பெருமாள் எப்படின்னா, வீட்டில் ஒரு இஃப்தார் ரெடி ஆகிருக்கும், பிள்ளைகள் சொல்லுமா அதை வச்சிரும், நான் தங்க நோன்பு திறந்துட்டு இங்கே வருவேன், எங்கே இந்த பகுதியை எடுக்கிறதுக்கு நான் பள்ளியில் நோன்பு திறந்துட்டு இங்கே வருவேன். அப்போ அநியாயமா இல்லையா, ஒரு நோன்பு திறக்கல நன்மை என்ற பேரில் டபுளாக இப்படி போக வேண்டிய அவசியம். பகல் சாப்பாடை நீ இங்கேயும் சாப்பிடு அங்கேயும் சாப்பிடண்டா எவ்வளோ பிழையோ, சகர் சாப்பாடு இங்கேயும் சாப்பிடு அங்கேயும் சாப்பிடண்டா எது பிழையோ, அந்தளவுக்கு இதுவும் பிழை.
அந்த அளவுக்கு இதுவும் பிழை. அதனால நோன்பு தரத்தல் எப்ப நன்மையாகும்டா, இன்றைக்கு நோன்பு திறக்கிறதுக்கல்ல சகருக்கே வழி இல்லாத 1000 குடும்பங்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அதை நம்ம கூட்டமாக சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி எங்க இருக்கிறாங்க எது இருக்கிறான் செலக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்து அதுல நன்மை என்ன செய்யுது எங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு நாங்க இஃப்தார் கொடுக்குறோண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உள்ள பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாரும் அங்க வீட்டுல வேற ரெடி ஆயிருக்கும், அது கஞ்சி அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் அது வேற ரெடி ஆயிருக்கும். இன்னாலாம் கொண்டு வந்து இங்க எது கொடுக்குறாங்க, பர்கர் சப்மரீன் விளங்கிட்டா, இதெல்லாம் கொடுக்குறாங்க இஃப்தார் சாயமா ஏழைகளுக்காம் அது அப்படியெல்லாம் கூட்டுத்தாலாம் இஃப்தார் சாயம் நன்மை. அது வந்து நன்மை யார் சொன்னால் நன்மைண்டு அப்படி அப்படி எந்த இதுவும் எனது இல்லை. எப்போ அந்த செய்திகள் சகின்னு வச்சா கூட ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்த நன்மைன்னு வச்சா கூட இப்படி தான் முடிஞ்சுக்கிறோம். அது எப்படி யாருக்கு இயலாதோ வசதி இல்லையோ அல்லது யாருக்கு நோன்பு திறக்கிறாங்க ஒரு இத்தம்பளத்தோடு முடிச்சுக்கொள்கிற அளவுக்கு தான் அவங்களோட வசதி என்ன செய்கிறது இருக்கிற அவங்கள சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கான உணவுகள் என்னது அங்கே இல்லை. இப்படி ஒரு வசதி செஞ்சு கொடுக்கறது அல்லது ஒரு எல்லாம் வசதி உள்ளவர் அவருக்கு சந்தர்ப்பம் அணிக்கிறது இல்லை, குடும்பம் என்ற அடிப்படையில் அழைக்கிறது. இது அல்லாமல் சும்மா எல்லாரும் போய் இப்படி இஃப்தார் செய்கிறது இன்னும் சில பேர் எப்படி வழங்கி வச்சுக்கிறாங்க, வீட்டில் ரெடியாக இருந்தாலும் வசதி படைச்சவங்களுக்கு என்ன வழங்கி வச்சுக்கிறாங்க, பள்ளியில் போய் நோன்பு திறக்க நன்மை அப்படின்னு நினைச்சாங்க விளங்கி வச்சு அப்படி போய் என்ன செய்கிறாங்க நோன்பு திறக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் நன்மையாக இருந்தால் நபித்தோழர்களுடைய 23 வருட காலத்திலும் இந்த இஃப்தார் பள்ளி வேலை நடந்திருக்கும், அப்படி ஒரு ஏற்பாடு என்ன செஞ்சிருக்கும் நடந்திருக்கும், கூட்டம் கூட்டமாக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி எந்த ஒரு ஏற்பாடு நடந்ததாக என்னது இல்லை. அப்போ இந்த செய்தியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், அஃப்தர் ஐந்தக்கும் சாயிமூன் உங்கள்கிட்ட நோம்பாளிகள் நோம்பு திறக்கட்டும், அல்லாஹு தாலா வறுமை உள்ளவர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டும் இஃப்தார் கொடுப்பதற்காக, உறவினர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டும், அல்லது வசதி உள்ளவர் வாய்ப்பு இல்லாதவர் அந்த நிமிஷத்துக்கு அவர்களை உங்களுக்கு என்ன செய்யட்டும் ஏற்படுத்தி தரட்டும். அல்லாஹு தாலா ஒரு நோம்பாளி வசதி உள்ளவர் ஆனால் அவருக்கு அந்த நிமிஷத்தில் வாய்ப்பு இல்லைன்னா அவர் உங்களோட வீட்டுக்கு எடுக்க வைக்கிறார்னா அது பெரிய நன்மை. இப்படியான வாய்ப்பால் அவங்களுக்கு என்ன செய்யட்டும் தரட்டும். அதான் அஃப்தர் இந்த குமுசாயிமுன் வாக்கும் லபரார் ஓ சல்லத் அலைக்குமுல் மலாய்க்கா. அழகான ஒரு துவா இது, எங்கே விருந்தளித்தால் நம்ம எங்கே போய் விருந்து சாப்பிட்டாலும் அங்கே என்ன செய்யலாம் இந்த துவாவை ஓதலாம் என்று புரிந்து கொள்ள